இந்த ஸ்பேஸில் வந்து சுந்தரம் வெர்மா அப்படிங்கிறவரை பற்றி சொல்லான்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே. அந்த அமைப்பில் கொடுத்துருந்த நியூஸ்லேருந்து தான் இப்போ நான் சொல்கிற தகவல் வந்து இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா அவரை பற்றி பேக்ரவுண்ட் வந்து ஜெனரலாக தேடி பார்த்தேன். ஸோ அவரை பற்றி பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு சொல்லான்ட்டு, ராஜஸ்தானில் சிக்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் டண்டா அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து இருக்குது. 1972 இவர் வந்து கிராஜுவேட் ஆகிட்டார். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூடெல்லியில் இருக்குது. அதன் வழியாக செயல்படக்கூடிய கிருஷி விஜயான் கேந்திராவில் வந்து இவர் உலர்நில வேளாண்மை பற்றி படிச்சிருக்கார், ட்ரைலேண்ட் ஃபார்மிங். ஸோ இவருடைய டெக்னிக் வந்து என்னென்னா ட்ரைலேண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இவருக்கு 2020 வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருந்தாங்க, இந்தியாவின் 4வது உயரிய விருது. எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேற்பட்ட மரங்களை வந்து இவர் வளர்த்துருக்காரு. அதோட சர்வைவல் ரேட் பார்த்தீங்கன்னா 100% அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஒரு மரத்துக்கு தான் வந்து ஊற்றியிருக்காரு. ஸோ அப்படி ஊற்றி தான் அந்த 50,000 மேற்பட்ட மரங்கள் வந்து வளர்த்துருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் கூடையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட சேர்ந்து க்ரீனிங் த டெசர்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் இவர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். குறிப்பாக அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸ், பாலைவனங்கள் ஒட்டியுள்ள பகுதிகள், அந்த பகுதிகளில் எப்படி வந்து வேளாண்மை செய்கிறது, அந்த இடத்துல எப்படி வந்து மரம் வளர்க்கிறது, இது மாதிரி விஷயங்களை வந்து இவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் முன்னோடியாக இருக்கார். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃபார்ம் ப்ரீடர். குறிப்பாக சொல்லணும்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து 2001 நினைக்கிறேன் அப்போ இயற்றப்பட்டது. அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ அத்தாரிட்டின்ட்டு. அந்த அத்தாரிட்டியில் இவர் வந்து ஒரு 3 மேம்படுத்தப்பட்ட 3 தாவர வகைகளை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு. சைசர் ஆரிட்டினியம் லெகியூம், காபுலி சனா SR1 அப்படிங்கிற ஒரு தாவரம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொண்டக்கடலை. இது வந்து பூச்சி எதிர்ப்பு திறன் உள்ளதாக இருக்குது, அதே சமயம் அதிகம் விளைச்சல் தரக்கூடியதாக இருக்குது. 2வது குவார் கிளஸ்டர் பீன் SR23, இதுவும் வந்து ஓரளவு அதிக வெப்பநிலையை வந்து தாக்கு பிடித்து வளரக்கூடியது, கொத்தவரை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மாத் பீன் SR1, 60-65 வளரக்கூடிய தட்டை பயிர். ஸோ இந்த 3 வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கார். ஸோ மற்ற ஃபார்ம் ப்ரீடர்ஸுமே வந்து இந்த பிபிவி அண்ட் எஃப்ஆர் அத்தாரிட்டியில் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதும் அரசாங்கத்தால் முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது போக அவங்க நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் இப்போ இன்னைக்கு June 17 இன்னைக்கு கூட கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டாக ஒரு இது நடந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதோட அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவரோட சேர்ந்து இவர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி உலர் நிலங்களில் வறட்சியான பூமியில் வந்து மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிற கருத்தரங்குக்கு இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் இன்னைக்கு கூட வந்து. ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ் படித்தோடனே தான் இவர் யார் அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். ஸோ நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷனில் கொடுத்த அந்த நியூஸ் வந்து நம்ம உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஷார்ட் ஸ்பேஸ் வந்து இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். லிசன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நன்றி.